இது சாதாரண பிளைன் வாட்டர். சாப்பிட்டா என்ன செய்யறோம், தண்ணி குடிக்கணுமா இல்லையா? தண்ணியில வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்தா என்ன ஆகுது, மேல வருதா இல்லையா? ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும். ஏன் தங்கம்? கொழுப்பு கண்டிப்பாக தங்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பச்சை இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடித்தா நல்லது. எப்படி அப்படின்றது இப்போ காட்டுற மாதிரி நிற்கிதா, வேற கலக்கிற மாதிரி. சுடுதண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த தண்ணியும் எண்ணெயும் ஒன்னா கலந்து போயிடும். ஆனால் பச்சைத்தண்ணில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கள, நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் இந்த கண் பார்வை குறையிறது, மூளை மங்கி போகிறது, கக்கா ஒழுங்காக வராமல் போகிறது, அக்கான் கத்தம் போது கத்தம் வர்றது, இதெல்லாம் பிரச்சனை அதிகம். சமைக்கும் போது மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே என்ன, ஆச்சரியமாக சாப்பிட்றமா இல்லையா? எவர் இதை கலக்கும் போது என்ன ஆகுது, இப்போ நம்ம நேச்சுரலிமா சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க, கிளம்பி விருந்துக்கு போவோம், ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும், ஒரு உடனே பார்த்து என்ன பேர் என்ன ஆகுது, கொலஸ்ட்ரால் ஆயிருதா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வருதோ என்ன தங்கிடுதோ முகம்லாம் கருப்பு கருப்பாகும். இந்த பையன் நம்ம அதை பார்த்தேன், அதெல்லாம் என்ன பொருள், நல்லா சாம்பார் வச்சு நல்லா கட்டுன்னா அப்படி தான் வரும், சொறி பிடிச்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது சாப்பிட்டுட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. யாரெல்லாம் வந்து முடி சீக்கிரம் கொட்டி போடணுமோ ஐஸ் குடிக்கலாம். யாருக்கெல்லாம் முடி அழகாக வேணுமோ ஐஸை விட்டுறணும். புரியுதா? ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா? வேற எவ்வளோ கெடுதல். இங்கே யார் வந்து அறிவாளினா நான் சொன்னால் புரியும். யார் அறிவாளி கை தூக்குங்க.